விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 20. கடவுள் தந்த கட்டளைகள். கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், அடிமை வீடாகிய எகிப்து நாட்டில் நின்று உன்னை வெளியேற செய்தவர். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கருகில் ஆகாது. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டியாது விடார். ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. 6 நாட்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலையையும் செய்வாய். 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் உன் கால்நடைகளும் உன் நகர்களுக்குள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் 6 நாட்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதனை புனிதப்படுத்தினார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாட்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே, பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி, அடிமை, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறருக்குரிய எதையுமே கவர்ந்திட விரும்பாதே. மக்களின் அச்சம். மக்கள் அனைவரும் இடி மின்னல்களையும் எக்கால முழக்கத்தையும் புகையையும் மலையில் கண்டனர். கண்டு மக்கள் நடுநடுங்கி தூரத்தில் நின்று கொண்டு மோசையை நோக்கி, நீ எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம், கடவுள் எங்களோடு பேசவே வேண்டாம், ஏனெனில் நாங்கள் செத்து போவோம் என்றனர். மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், கடவுள் மீது உங்களுக்கு ஏற்படும் அச்சத்தால் நீங்கள் பாவம் செய்யாதிருப்பீர்களாக என்று உங்களை சோதித்தறியவே அவர் இவ்வாறு தோன்றினார் என்றார். மக்கள் தொலையில் நின்று கொண்டிருக்க மோசே கடவுள் இருந்த காரூருளை அணுகினார். பலிபீடம் பற்றிய சட்டங்கள். ஆண்டவர் மோசையை நோக்கி பின்வருமாறு உரைத்தார். இவ்வாறு நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல், நான் வானத்திலிருந்து உங்களோடு பேசினேன் என்பதை நீங்கள் கண்டீர்கள். எனக்கு இணையாக வைக்க வெள்ளியாலான தெய்வங்களையும் பொன்னாலான தெய்வங்களையும் உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ள வேண்டாம். எனக்கென்று மண்ணால் பீடம் அமைத்து உன் ஆடுகளையும் மாடுகளையும் அதன் மேல் எரி பலிகளாகவும் நல்லுறவு பலிகளாகவும் செலுத்து. நான் என் பெயரை நினைவுபடுத்த செய்யும் இடங்கள் யாவற்றிலும் நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன். எனக்காக கற்பீடம் அமைத்தால் செதுக்கிய கற்களை கொண்டு கட்ட வேண்டாம். ஏனெனில் உனது உளி அதன் மேல் பட்டால் நீ அதனை தீட்டுப்படுத்துவாய். உன் திறந்த மேனி என் பீடத்தின் மேல் தெரிந்து விடாதபடி படிகள் வழியாய் அதன் மேல் ஏறி செல்ல வேண்டாம்.